இலங்கையில் இருக்கிற கண்ணகி கோயிலில் உப்பு தண்ணியில் விளக்கு எரியுது, அந்த கோயிலை சுற்றி பார்க்கலாமா? கண்ணகி தேவிக்கு இலங்கையில் நிறைய கோயில்கள் இருக்குது. கண்ணகி அம்மா இலங்கைக்கும் போயிருக்காங்க, எப்போ தெரியுமா? நம்மோட ஒரு முக்கியமான சாமியோட அவதாரமாக தான் கண்ணகி தேவியை இலங்கை மக்கள் பார்க்குறாங்க. அவங்க எந்த சாமியோட அவதாரமாக தெரியுமா? அருளை வழங்கும் கண்ணகி தாயே அம்மா. பாத்தியா இருக்கு, தலைவர்லாம் இங்கே வந்திருக்காங்களா சாமி? ஆதரி, குறிப்பாக இந்த வடக்கு மாகாண தமிழர்கள் மத்தியில் ஆன்மீகம் அதிகமாவதா குறையுதா ஐயா? இலங்கையில் 5 பைசா கூட எதிர்பார்க்காம ஏராளமான நல் உள்ளங்கள் மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சம்மந்தமாக டியூஷன் எடுத்துன்னு வராங்க. அது எதுக்காக தெரியுமா? விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் வீட்டு பக்கத்தில் ஒரு ஐயப்பன் கோயில் கட்டப்பட்டு வருது. அந்த கோயில் நிர்வாகியோட பேட்டியை பார்க்கலாமா? இலங்கையிலையும் வருஷா வருஷம் லட்சக்கணக்கானவங்க சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போடுறாங்க. பண கஷ்டம் காரணமாக அவங்க எல்லாராலையுமே சபரிமலைக்கு வர முடியறதில்ல. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்களாம் தெரியுமா? ஐயப்பாவுக்கு கோயில் கட்டணுன்ற எண்ணம் எப்படி வந்து என்னண்டா, இதை ஒரு ஆளுக்கு எவ்வளோ சமயம் செலவாகுது? நீங்கள் சபரிமலை போயிட்டு வரணும், இந்தியா போயிட்டு வர்றது எந்த உங்கள் தேங்காய்லாம் இங்கேயே போட்டு போயிடுவீங்களா? தேங்காய்லாம் இங்கேயே போட்டுட்டு போயிடுவீங்களா? அது நான் பூசையெல்லாம் முடிஞ்சுட்டு நான் கதவை போட்டிட்டு போயிட்டேன். போயிட்டு வந்து காடையில் பார்க்க உண்டியல் கதவை போட்டுதான் காணப்படுகிறது. தலைவர் இருந்த காலத்தில், விடுதலை புலிகள் காலத்தில் ஆன்மீக பணிகள் அவங்க ஊக்குவிச்சாங்களா? ஆன்மீக சரிங்க சாமி, என்ன சம்பளம் கிடைக்கும் சாமி பூசாரிகளுக்கு இங்கே? நான் ஒரு ஓய்வு பெற்ற பாடசாலை அதிபர். நீங்கள் பாடசாலையில் என்னவா இருந்தீங்க? அதிபராக இருந்தீங்க. அதிபர் அப்படின்னா ஹெட் மாஸ்டரா இல்லை பிரின்ஸிபல்? இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் உள்ள முல்லைத்தீவு அருகே நந்திக்கடலோரத்தில் வற்றாப்பளை என்ற அழகிய கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்தில் நந்திக்கடலோரத்தில் பாரம்பரியமிக்க வரலாற்று சிறப்புமிக்க கண்ணகி தேவி கோயில் இருக்கிறது. அந்த இடத்திற்கு கண்ணகி தேவி வந்து சென்றிருக்கிறார். எப்போது என்றால், மது மயக்கத்தில் இருந்த பாண்டிய மன்னன் சரியாக விசாரிக்காமல் கண்ணகியின் கணவர் கோவலனுக்கு மரண தண்டனை அளித்து விடுகிறார் அல்லவா? அதனால் கடும் சீற்றமான கண்ணகி மதுரையை எரித்துவிட்டு இலங்கை வந்தடைந்தாராம். இலங்கையில் பல இடங்களுக்கு பயணித்த பின்னர் இந்த வற்றாப்பளைக்கு வந்து இந்த கோயில் இருக்கும் இந்த இடத்தை வந்தடைந்தாராம். ஒரு மூதாட்டியின் வடிவத்தில் வந்த கண்ணகி தேவி இங்கு ஒரு மரத்தடியில் அமர்ந்து அங்கே ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்களை அழைத்தாராம். தான் இங்கே தங்குவதற்கு ஒரு குடிசை போட்டு தருமாறு கேட்டாராம். அந்த சிறுவர்களும் அதே மாதிரி குடிசை போட்டு கொடுத்தனராம். தனக்கு பசி எடுக்கிறது, ஏதாவது சாப்பாடு கொடுங்கள் என்று கேட்டாராம் கண்ணகி தேவி. அந்த சிறுவர்களும் அரிசி கொண்டு வந்து சோறாக்கி கொடுத்தனராம். இரவில் அந்த மூதாட்டி அந்த குடிசையில் தங்குவதற்காக விளக்கு ஒன்றை தயார் செய்திருக்கிறார்கள் அந்த சிறுவர்கள். ஆனால் விளக்கு ஏற்றுவதற்கு அவர்களிடம் எண்ணெய் இல்லையாம். உடனே அந்த மூதாட்டி வடிவில் இருந்த கண்ணகி தேவி, எதிரில் இருந்த கடலில் இருந்து நீர் எடுத்து வந்து விளக்கேற்றுங்கள், எரியும் என்றாராம். அதே போல அந்த சிறுவர்களும் கடல் நீரை எடுத்து வந்து விளக்கேற்றினார்களாம். உப்பு நீரில் விளக்கெறிந்ததால் சிறுவர்கள் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்திருக்கிறார்கள். பின்னர் ஒரு முறை அந்த சிறுவர்களை அழைத்த மூதாட்டி, தன் தலையில் அதிகமாக பேன்கள் இருப்பது போன்று தோன்றுகிறது, ஆகவே பேன் பார்க்கிறீர்களா என்று கேட்டாராம். சரி என்று அந்த மூதாட்டியின் தலையில் கை வைத்து உற்று பார்த்த சிறுவர்களுக்கு இன்னொரு ஆச்சரியமும் அதிர்ச்சியும் காத்திருந்தது. மூதாட்டியின் தலை முழுக்க கண்களாக தெரிந்தனவாம். உடம்பெல்லாம் சிலிர்த்து போய் அந்த மூதாட்டி யாராக இருப்பார் என்று ஆச்சரியத்துடன் பார்த்த அந்த சிறுவர்களுக்கு தான் தான் கண்ணகி என தெரிவித்து வைகாசி திங்களுக்கு வருவேன் என்று கூறி மறைந்தாராம். அதன் பின்னர்தான் கண்ணகி தேவி சேர நாட்டை சென்றடைந்து விண்ணுலகத்திற்கு புறப்பட்டு போனார் என்று கூறப்படுகிறது. நடந்தவற்றையெல்லாம் அந்த சிறுவர்கள் மூலமாக கேள்விப்பட்ட ஓர் பொதுமக்கள் கண்ணகி தேவி தங்கியிருந்த அந்த குடிசையை கோயிலாக மாற்றினர். ஆண்டுதோறும் அங்கு பாரம்பரியமாக திருவிழா நடத்தப்படுகிறது. அவ்வப்போது கோயிலும் மெருகேறி வருகிறது. வைகாசி திங்களுக்கு வருவேன் என்று கண்ணகி தேவி சொல்லிவிட்டு சென்றார் அல்லவா, அதன்படியே ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் வைகாசி விசாக பொங்கல் என்று அக்கோயிலில் விழா நடக்கிறது. கண்ணகி தேவி அங்கே தங்கியிருந்தபோது எப்படி உப்பு நீரில் விளக்கேற்றினாரோ, அதே போல ஆண்டுதோறும்
திருவிழாவின் போது அந்த கோயிலில் உப்பு நீரில் விளக்கேற்றப்படுகிறது. கண்ணகி தெய்வத்தின் அருளால் ஆண்டுதோறும் வைகாசி விழாவின் போது உப்பு நீரில் அங்கே விளக்கெறிகிறது. கிபி 2ஆம் நூற்றாண்டில் இலங்கையை ஆண்ட கஜபாகு என்ற மன்னன் கண்ணகி தேவியின் தீவிர பக்தராக இருந்திருக்கிறார். இலங்கையில் ஏற்கனவே இருந்த கண்ணகி ஆலயங்களை புதுப்பித்ததோடு இன்னும் பல ஆலயங்களை ஆங்காங்கே கட்டியிருக்கிறார். இலங்கையில் தமிழர்கள் மட்டுமல்ல சிங்கள மக்களும் கண்ணகியை வழிபடுகிறார்கள். பத்தினி தெய்வம், பத்தினி தெய்வம் என்று சிங்கள மக்கள் கண்ணகி மீது தீவிர பக்தியாக இருக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான விடயம் என்னவென்றால், கண்ணகியை பார்வதி தேவியின் அவதாரமாக பார்க்கிறார்கள் இலங்கை மக்கள். ஏதோ சில காரணங்களால் பாண்டியர்கள் மீதும் மதுரை மக்கள் மீதும் கோபம் கொண்ட மீனாட்சி கண்ணகியாக பிறப்பெடுத்ததாக சில பண்டைய நூல்கள் தெரிவிக்கின்றன. சில மாதங்களுக்கு முன் இந்த கோயிலில் பிற மதத்தை சேர்ந்த சிலர் திருட வந்திருக்கிறார்கள். அதில் ஒருவனை பாம்பு கடித்து விட்டதால் உயிருக்கு பயந்து தெரித்து ஓடியதாக செய்திகள் வெளியாகின. உங்களை அறிமுகப்படுத்துவோம் சாமி, உங்கள் பெயர் என்ன? பத்தாப்பிளை கண்ணகியம்மன். பிரதம குருக்களான சிவஸ்ரீ சிவகாந்ததாச குருக்கள், என்னுடைய மகன் சின்ன குரு இளங்குருக்கள், அதாவது கஜேந்திர குருக்கள், அவர்களும் நாங்களும் இங்கும் சக மற்ற ஊழியர்களும் வேலையினும். கோயிலோட சிறப்பு என்ன, வரலாறு என்ன, சுருக்கமாக? இங்கே கண்ணகியம்மன் கிழவி ரூபமாக வந்து, அப்போ இதில் கோயில் இல்லை, இடந்த மட்டும்தான் மாடு மேய்க்கிற வேண்டியங்கள் பையங்கள் இருந்தாங்க. அவங்கள்ட்ட வந்து தாயார் கேட்டிருக்கிறா பசிக்குது, அப்போ பொங்கி படைக்கணும்ல பொங்கினாங்க. அப்போ விளக்கு வைக்கணும்ல, தண்ணியில் உப்பு தண்ணியில் விளக்கு ஏற்று. அது என்ன நாள், பதான் வைகாசி விசாகத்தில் வர திங்கள். பருவம் முன்னுக்கு வரலாம் பின்னுக்கும் போகலாம், அந்த திங்களும் வைகாசி விசாகம் வளர்த்துறையில் அந்த பொங்கல் வரும். அந்த ஒரு நாள் இன்றைக்கு அது தெய்வீகம் சக்தி வாய்ந்த நாளாக எத்தனையோ காலம், அது எவ்வளவுன்ட்டு எனக்கு சொல்ல முடியாது. இந்த அடிமுடி தேடும் அண்ணாமலை என்ற மாதிரி எப்படியும் சொல்ல முடியாது எங்களால். அந்த காட்சி தான் அந்த ஒரு பனிச்ச மரம் வேப்ப மரம் படவாளி அம்பாள் இருக்க தலை கடிக்கிறடா பாரடா பேனு என்றா. பேனை பார்த்தா ஆயிரங்கண்ணை கொடுத்தா, அதிலே மயங்கிட்டாங்க சில பையங்கள். என்ன இது ஆயிரங்கண்ணா கிடக்கு இந்த கிளவிக்குன்னு. பொங்கி படைச்சோன்னா அந்த பொங்கலை, அதுதான் எருமப்பால் பொங்கல். இந்த ஒரு கோயில் தான் இலங்கையில் செய்யப்படும், வேறு எருமைப்பால் எதுக்கும் பாதிக்கிறே இல்லை இந்து கோயிலில். இங்கே மட்டும்தான் அந்த அந்த பொங்கல் அன்னைக்கு எருமைப்பாலில் பொங்குறது. எருமூசாரியார் பொங்கல் வைப்பங்க, பொங்கல் பொங்கல் அண்டை, அதான் பொங்கல். அந்த பொங்கல் திருவிழாவில் அதுதான் அந்த விசேஷமாக லட்சோபலட்ச மக்கள் வந்து பெரிய தெய்வீக சக்தி. அன்றைய தினம் தாயார் வந்தா என்று இந்த மண்ணை தொடுவதற்காக இத்தனையோ 15-20 லட்சம் மக்கள் வருவார். அடியார்கள் எல்லா நாட்டிலையும் இருந்து வருவார்கள். எந்த மொழி வேதம் கிடையாது இங்கே, சாதி சமயம் சமயம் வேதபாடு ஒன்றும் இல்லை. எல்லாரும் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு ஆலயம் அதுதான் இந்த வற்றாப்பிளை. நந்திக்கடலோரம் குடிகொண்ட தாயார், அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு பாடுகிறோம். பத்தாம்பதிதனில் நந்திக்கடல் கலை மேல் அமர்ந்து அருளாட்சி செய்யும் தாயாரே, ஆயிரம் கண்ணுடையாள் உப்பி நீரில் விளக்கேத்தி பொங்கும் அந்த திருநாள் காணவரும் பக்த கோடி அடியார்களுக்கு அருளை வழங்கும் கண்ணகி தாயே அம்மா. பத்தாம் பதிதனில் இந்த இது என்ன சாமி, இது என்ன? இதுதான் நந்திக்கடல். நந்திக்கடல், நந்திக்கடல் உப்பு நீரை எடுத்துகிட்டு போய் அதில் விளக்கேற்று, அந்த நீரையும் சேர்த்து, சமுத்திர தீர்த்த நீரையும் இதையும் சேர்த்து அன்றைக்கு இங்கே ஏற்றுவார்கள். எப்படி எரியும் அது? அது தெரியாது. தீபம் எரியும், அதான் தெரியும். என்ன எண்ணெய் சுத்தமாக கலக்கு? ஒன்றுமே கலக்கிறீர்கள். அந்த பூசாரியர் தான் அதுக்குரிய பானையிலேருந்து கேப்பையார் எடுத்து தீர்த்தத்தை விட்டு விளக்கேற்றுவார். அது அன்னைக்கு மட்டும்தான் அது பண்ண முடியும். அந்த ஒரு நாள் சிங்க அங்கே 7 நாள் எரியும் காட்டாறு விநாயகர். அந்த தீபம் இப்போ நம்ம இந்த உப்பு தண்ணி எடுத்து விளக்கத்தினா எரியுமா? எரியா, சும்மா நாடு எரியாது. அன்னைக்கு அந்த ஒரு சக்தி தான் அந்த மகாசக்தி. அது வெய்ய தெய்வ கோடான கோடி சக்தி என்று சொல்லலாம். அதுதான் அந்த அற்புதம். அந்த உள்ளுக்கு மட்டும் ஒரு மண்ணால் செய்யப்பட்ட ஒரு விளக்கில் நெய்த்திரியை போட்டு அந்த உப்பு நீரை விட்டு விளக்கேற்றுவார்கள். அதுதான் விடிய விடிய செவ்வாய்க்கிழமை இப்போ இந்த அதே கடலில் விட்டுருவாங்க. இந்த கடல், இந்த நந்திக்கடல் இங்கே தான் வந்து இறுதி போர் நடந்தது இல்லையா? இறுதி போர் முள்ளிவாக்கல். இந்த நந்திக்கடல் அப்படியே போகுதப்பன் வளச்சு, அங்கே இருந்த அந்த பாலத்தடியில் அந்த போர் முடிஞ்சு
மக்கள் செத்ததும் பாதி எவ்வளவு பேர் தப்பினதும். தலைவரோட உடல் கண்டெடுக்கப்பட்டது எங்க? அது அந்த முள்ளிவாய்க்கால் அங்கதான், அதுக்குள்ளதான் காட்டுக்கு அங்க பார்க்கக்கூடிய இருக்கு. தலைவர் எல்லாம் வந்திருக்காங்களா சாமி? தெரியாது, 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 வந்து கும்பிட்டு மறைமுகமான காட்சி தானே அது, எங்களுக்கு தெரியாது. வந்திருக்கலாம் இப்போ உங்களை போல வேறு வேடங்களை இங்கே சேட்டணிங்களா தானே, அப்போ சேட்டை போடாமல் சும்மா சரங்களோட அப்படி இப்படி வந்திருக்கலாம், எங்களுக்கு தெரியாது. கண்ணகி அம்மனை யாரோட அவதாரமாக பார்க்குறீங்க? அவதாரம் நாங்கள் பார்வதி பரமேஸ்வரர், ஓ சிவனுடைய அவதாரம் மனைவி. பார்வதி அம்மாவோட அவதாரம் அவதாரம் தான் கண்ணகி என்று நாங்கள் நினைச்சு வழிபாடு செய்வோம். வரலாறும் அப்படி சொல்லிக்கொண்டு வருது, கோகுலன் வரலாறுக்கு தானே அதை சொல்லிக்கொண்டு வருது. ஓ உங்கள் தேங்காய்லாம் இங்கேயே போட்டு போயிடுவீங்களா? தேங்காய்லாம் இங்கேயே போட்டுட்டு போயிடுவீங்களா? எடுத்துகிட்டு போக மாட்டீங்களா? இல்லை இல்லை, எடுக்கக்கூடாது, நாங்கள் இஞ்சி உடச்சி இஞ்சியே போட்டுட்டு போயிடுவோம். இங்கே இலங்கையில் எல்லா கோயிலையும் அப்படி தான், எல்லா கோயிலும் தேங்காய் அங்கேயே போட்டு போயிடணும். ஓ, ஒரு மூடி கூட எடுத்துக்க மாட்டீங்க, ரெண்டு மூடி இங்கேயே போட்டு போயிடுவீங்களா? ஓகே ஓகே. பெயர் என்ன செய்கிறீங்க, எங்கேருந்து வரீங்க, உங்களோட பெயர்? கிருஷாந்தனி. நம்ம கிட்ட வச்சுக்கோங்க மைக்கு, அப்படி வாய் கிட்ட வச்சுக்கோங்க போதும். அப்படியா? உங்கள் பெயர் என்ன? கிருஷாந்தினி. எங்கேருந்து வருகிறீர்கள்? நாங்கள் வட்டாப்பில். இங்கே தான். இங்கே தான். இந்த கோயில் என்ன ஸ்பெஷல், இதை பற்றி சொல்லுங்கள். கோயில் ஸ்பெஷல்ன்றது கோயிலே ஸ்பெஷல் தான். இது இந்த கோயில் வரலாறுன்னு பார்க்க போனால் இது ஸ்பெஷலான கோயில் தான். புதுமை வாய்ந்தது, எங்களுக்கு புதுமை வாய்ந்த ஒரு கோயில். என்ன நினைச்சாலும் நிறைவேறும், அதுக்காக எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது கோயிலில். அடுத்த உப்பு தண்ணியில் விளக்கு எறிகிறதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்தது அதில் ஒரு பாம்பு, அந்த புத்து மரம் ஒன்று, அதில் நாங்கள் நான் படித்த வருஷத்தில் பால் வடிஞ்சது, நாங்கள் கண்ணால் வந்து பார்த்தோம். நாங்கள் என்னென்ன மரம், இப்போ என்ன மரம் சாமி இது? பனிச்ச மரம். பனிச்ச மரம் மங்குஸ்டான் பழத்தின்ட டேஸ்ட் மாதிரி சாப்பிடலாம். ஆ, சாப்பிடலாம், நல்லது. ஓ, அந்த அது இருக்குது, அந்த மரம். இது பூக்கும் அது காய்க்கும். ஓஹோ, இது பூக்குறோம் அப்படி இந்த கொப்பு. இலங்கையில் தமிழர்களுக்கு மட்டுமல்ல சிங்களர்களுக்கும் கண்ணகி தாய் முக்கிய தெய்வமாக விளங்கி வருகிறார் என்று ஏற்கனவே சொன்னேன் அல்லவா. இந்த கண்ணகி கோயிலுக்கு வந்திருக்கும் இவர்கள் இருவரும் சிங்களர்கள் தான். கண்ணகி கோயிலுக்கு வெளியே சாதாரணமாக தியானம் செய்து கொண்டிருந்த ஒரு சாமியார் திடீரென சூரியனை நேருக்கு நேராக பார்த்து உக்கிரமாக மாறத் தொடங்கினார். இந்த வற்றாப்பளை கிராமத்தின் அடுத்து இருக்கும் சிலாவத்தை என்ற கிராமத்திலும் கண்ணகி கோயிலை பார்க்க முடிகிறது. சிலாவத்தையில் இருக்கும் இந்த கண்ணகி கோயில் அழகாகவும் எளிமையாகவும் பசுமையான சூழலிலும் இருக்கிறது. இலங்கை முல்லைத்தீவு சிலாவத்தை கிராமத்தில் அழகான இயற்கையான சூழலில் அமைந்த இன்னொரு கோயிலை இப்போது உங்களுக்கு காட்டுகிறேன், வாங்க பார்க்கலாம். அந்த கோயில் பூசாரி சொன்ன ஒரு தகவல் மிகுந்த அதிர்ச்சியாக இருந்தது. கோயிலில் பக்தி பாடல்களை பாடிக்கொண்டிருந்த முன்னாள் அதிபர் சொன்ன தகவல்களும் அங்கே வந்திருந்த ஒரு பெண் ஆசிரியர் சொன்ன தகவல்களும் என்னை வியக்க வைத்தன.
படைத்து பொறிக்கர் இவரிப்புனை ஆண்பால் மாங்கனியனகி அவராற்றுமுறை படம் சீர்வர் அப்படைத்து அந்தனன் தன்னை அமுதைவிட்டு ஐயா உங்களை பற்றி சொல்லுங்களேன், உங்கள் பெயர் என்ன, என்ன செய்கிறீங்க? என்னுடைய பெயர் ரவீந்திர ராசா. நான் ஒரு ஓய்வு பெற்ற பாடசாலை அதிபர். ஓ, இந்த கிராமத்தின், அதாவது சிலாவத்தை கிராமத்தினுடைய மூத்த குடிகளில் முக்கியமான குடியைச் சேர்ந்த என்னுடைய தாயார் இந்த இடத்தை பிறப்பிடமாக கொண்டவர். நான் ஆண்டுதோறும் இந்த கோயிலிலே வந்து இந்த பிள்ளையார் கதையை படித்து இறுதியாக பெருங்கதை எங்களுடைய குடும்பம் சார்பாக நாங்கள் பூசைகளை நடாத்தி தீர்த்தோற்சவம் இந்த காயாமுட்டை சித்தி விநாயகராலே முன்றலிலே அமைந்துள்ள இயற்கையாக அமைந்துள்ள அந்த தீர்த்தக்கேணியிலே நாங்கள் தீர்த்தமாடி அன்னதானம் வழங்கி எங்களுடைய இந்த பிள்ளையார் கதையை நாங்கள் நிறைவு செய்வோம். அது மாத்திரமன்றி இப்பொழுது கடந்த 4 வருடங்களாக மகோற்சவ பெருவிழாவும் 11 நாட்கள் இந்த ஆலயத்திலே நடைபெறுகிறது. நீங்கள் பாடசாலையில் என்னவா இருந்தீங்க? அதிபராக இருந்தீங்க. அதிபர் அப்படின்னா ஹெட் மாஸ்டரா இல்லை பிரின்ஸிபல்? பிரின்ஸிபலா. பிரின்ஸிபல் எந்த ஸ்கூல்? உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி, என்ன ஸ்கூல்? இருந்து உயர்நிலை பள்ளி வரையும் நான் அதிபராக. அதிபர் அரசு பள்ளியா? அரசு பள்ளி. ஓ ஓ, சரிங்க. இப்போ வந்து அங்கே வந்து ஆன்மீக சேவை செய்கிறோம். அதாவது இப்பொழுது ஓய்வு காலம், அதனால் இயற்கையிலேயே சிறிய வயதிலிருந்து எனக்கு இந்த புராணங்கள் இலக்கியங்கள் இவை பாடுவதிலே ஒரு சிறந்த விருப்பம். அந்த அடிப்படையிலே தான் நான் இதை இந்த ஆலயத்தில் மட்டுமில்லை புதுக்குடியிருப்பில் உள்ள ஏனைய ஆலயங்களிலும் என்னை வரவழைத்து கந்தபுராணம் மற்றது எங்கள் வற்றாப்பளை அம்மன் கோவிலுடைய சிலம்புகுரல் காவியம் அது போன்ற பிள்ளையார் கதையெல்லாம் பாடுகின்ற ஒரு வல்லமே எங்களுடைய இறைவன் எனக்கு கொடுத்ததன் அடிப்படையிலே நான் இதை செய்து வருகின்றேன். என்னுடைய வாழ்க்கை காலத்திலே இறுதி வரையும் நான் இந்த காரியத்தை, இந்த தொண்டை, இந்த பணியை செய்வேன் என்பதில் என் ஆண்டவன் எனக்கு அருள் செய்து என்னை சிறப்பாக இந்த விட இந்த பாடலை பாடுவதற்கு வழிசமைக்க நான் வேண்டிக் கொள்கின்றேன். மக்கள் மத்தியில், தமிழர்கள் மத்தியில், குறிப்பாக இந்த வடக்கு மாகாண தமிழர்கள் மத்தியில் ஆன்மீகம் அதிகமாகுதா குறையுதா ஐயா? எங்களுடைய மூத்தோர் இருக்கிற காலத்தில் ஆன்மீக செயற்பாடுகள் அதிகம். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற இந்த எங்களுடைய காலத்திலேயே தொழில்நுட்ப வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சியின் பின்னர் இந்த ஆன்மீக ஈடுபாடு இந்த இளைஞர் மத்தியிலே கொஞ்சம் குறைவு அடைந்து செல்லுகின்றது எங்களுக்குரிய வேதனை. அதை விட இந்த கிராமத்திலே இந்த ஊர்களிலே வசிக்கின்ற இளைஞர்கள் புலம்பெயர் நாடுகளுக்கு சென்று அங்கே தங்களுடைய அந்த அறப்பணிகளை, ஆன்மீக பணிகளை, ஆலயங்களை அமைத்து அவர் செய்து வருகிறார்கள். ஆனால் இங்கு இளைஞர்கள், அந்த இளைஞர்களுடைய பங்களிப்பு கொஞ்சம் குறைவாகத்தான் காணப்படுகிறது. தலைவர் இருந்த காலத்தில், விடுதலை புலிகள் காலத்தில் ஆன்மீக பணிகள் அவங்க ஊக்குவிச்சாங்களா? ஆன்மீக பணிகள் காலத்தில் வெகு சிறப்பாக எல்லா இந்த ஆலயங்களுக்குரிய ஆலயங்களின் எல்லா ஆன்மீக வழிபாடுகள், பூசைகள் எல்லாம் ஒழுங்காக நடக்கும், சிறப்பாக நடக்கும். அவர்கள் பண உதவியும் செய்வார்களா விடுதலை புலிகள் அவர்களுக்கு? ஓ, அவர்கள் தங்களை அந்த சமய துறை சார்ந்த வளர்ச்சிகளில் அவர்கள் அந்த உதவிகளையும் செய்வார்கள். நன்றி. நன்றி ஐயா. நன்றி. இப்போ வந்து குறைஞ்சிருக்கு ஆன்மீக வளர்ச்சி. ஆன்மீக வளர்ச்சி குறைஞ்சிருக்குது. இலங்கை அரசு பெருசாக பண்ணல. இலங்கை அரசு அந்த அமைச்சு மட்டத்திலே பெரிய அளவில் இந்த இந்து சமயத்தை அவர்கள் புறந்தள்ளி இருக்கிறார்கள். பௌத்த மத அமைச்சு அது ஒழுங்காக நடைபெறுகின்றது. அது ஒரு வேதனைக்குரிய விடயம். இந்து மதத்துக்கு, இந்து மதம், கிறிஸ்தவ மதங்களுக்கு அந்த ஆதரவு குறைவாக குறைவாகத்தான் காணப்படுது. அம்மா நீங்கள் என்ன பண்ணுவ, நீ என்ன பாட்டு பாட போகிறீங்க? இந்த இதெல்லாம் படிக்க போகிறீங்க? பிள்ளையாரெல்லாம் படிக்க போகிறீங்க? நீங்களும் டீச்சராக இருந்தீங்களா? இல்லை இல்லை, நாங்களும் கோயில் தொண்டுக்காரர் தான். கோயில் தொண்டுக்கா? நன்றி மேடம். பாடுங்க. பாடு. பூசை பண்ணுற, பூசை செய்கிற, செய்து கொண்டது இன்றைய அப்ப காலத்துலேருந்து
அந்த தொண்டுகளை செய்கிறோம். நன்றிம்மா, தொடர்ந்து செய்யுங்க. நன்றிம்மா, நன்றிம்மா. அம்மா நீங்க உங்கள் பேர் என்ன, என்ன செய்கிறீங்க? கணேசர் இங்கம் ஜீவகலா. இந்த ஆலயத்தில் முன்னைய நாள் பொருளாளராக இருந்தேனா. ஆலயம் கட்டிட வளர்ச்சி எங்களோட வெளிநாட்டு புலம்பெயர் இங்கே தேக்கெல்லான் காசுகள் அனுப்பி நிர்வாகங்கள் எல்லாம் செய்து இந்த ஆலயம் இப்போ இந்த கட்டிடம் கட்டி இப்போ பூசைகள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது. மற்ற ஆன்மீகம்ன்றது மற்ற இளைஞர்கிட்ட ஒத்துழைப்பு இல்லாமல் இப்போ கூட கோயில் அவியல் செய்கிற அவியல் மற்ற இந்த இந்து கலாச்சாரம் மூலமாக அந்த அறநறை வகுப்புகள் எல்லாம் இங்கே நடவடிக்கை கிளாஸ் எடுக்கிறீங்களா? வகுப்பு எடுக்கிறீங்களா? அறநறி இந்த ஸ்கூல் பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமையில வந்து இங்கே அறநறி வகுப்பு நடக்கும். சமயம் அந்த இலவசமா எடுப்பீங்களா? இலவசமும் அறநறி டீச்சர்மாருக்கு சம்பளம் இல்லைத்தானே, எங்களுக்கு சம்பளம் இல்லை, ஃப்ரீயா இலங்கை ஃபுல்லா அறநறி டீச்சர்ஸுக்கு சம்பளம் இல்லை, இந்து கலாச்சாரம் மூலமா தான் படிப்பிக்கிறோம். அவங்க மேற்பார்வையில் சமயம் சார்ந்த பாடம் மட்டும் இல்லை, ஒழுக்கங்கள் மற்றும் ஆன்மீக சார்ந்த விடயங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு செய்யுங்கள். பாடல்கள், பழைய பாடல்கள் எல்லாம் சொல்லி தருவோம். பாடம் தேவார புராணங்கள், பஞ்ச புராணங்கள், போட்டியல் வைக்கிறது, நாயன் மாற்ற வரலாறு அதுகள் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறது. சமயம் சார்ந்த ஒழுக்க விழுமியங்களை படிப்பிக்கிறது. இந்து கலாச்சாரம் அரச சார்ந்த அறநறி ஆசிரியர்களுக்கு சம்பளம் இல்லை, சம்பளம் இல்லை, சமயம் சார்ந்த இதை பிள்ளைகளுக்கு அந்த சமயம் சார்ந்த விடயத்தை வளர்க்கணும் என்று சேவையாக தானே எல்லா ஆசிரியர்னாரும் செய்யும். எங்களோட அறநறையில் அஞ்சு ஆசிரியர்னார் அவைகளுக்கு இந்த புலம்பெயர் இந்த எங்கட கிராமத்தாக்கள் தான் அவை வெளிநாட்டில் இருந்து மாதம் 10,000 அனுப்புறது அவைகளுக்கு ஒரு 2,000 அஞ்சு டீச்சர் ரெண்டாம் மாதம் 2,000 சும்மா அவையோட சிலவுக்காக கொடுக்கணும் தருவாங்க. வெளிநாட்டில் ஏதாவது இங்கே தமிழ் மக்களே காசு ஏதாவது கொடுப்பாங்க? தனியார், தனியார் எங்கட கிராமத்து அவையார் மாதிரி ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் 10,000 அனுப்புறது ஒரு 12 மாதத்துக்கும் ஒரு 10 பேர் இப்போ அனுப்பி கொண்டிருக்கணும். 2 மாதம் ஃப்ரீயா கிடைக்கும். 2,000 காணாது அவையில சும்மா ஒரு சந்தோஷத்துக்காக வந்து 2,000 கொடுக்குறோம். அதே மிகப்பெரிய இது வேற எல்லா இடத்து அறநறி ஆசிரியர்களுக்கும் இந்த கொடுப்பனவு கிடைக்குதுண்டு இல்லை கலக்காதண்டா. எல்லாமே ஒரு இலவச சேவையா தான், ஒரு சேவையா தான், ஆன்மீக சேவையா தான் செய்யறாங்க. ஓ, ஆன்மீக சேவையா தான். நடத்துவீங்க கோயிலே? நடத்துவீங்களா கிளாஸ் பாடம் நடத்துறது? எங்க நடத்து மண்டபம் இங்க அறநறிக்கண்டு இல்லை, இந்த முன்பள்ளி மண்டபம் ஒன்று இருக்கு அதுக்குள்ளதான் படிப்பிக்கிறேன். எங்காவது ஒரு இடத்துல உட்கார வச்சு சொல்லி தருவீங்க? அப்படி இல்லையென்றா ஆலயத்துல படிப்பிக்கிறேன். ஓகே, பசங்க வராங்களா? எவ்வளவு பேர் வராங்க உங்ககிட்ட படிக்க? எங்களுக்கு ஒரு 75-80 பிள்ளைகளுக்கு மேல, 100 கிட்ட வந்தது. அந்த இப்ப கூட சிலவள அந்த டியூஷனுகள் நடத்துறதால அந்த டைமுக்கு பிள்ளைகள் அறநறிக்கு வர்றது குறையும். உங்க பேர் என்ன சாமி? ரஜித். திருவிழா காலங்கள்ல சனம் பெறும், மற்ற நாள் நித்தியத்துக்கு சனம் பெறாது, பழமையா நடக்கிற பூசை சனம் பெறாது. இப்படி கும்ப வைப்பு பூசை ஏண்டா ஒரு நாளைக்கு ஒரு 10-15 சனம். அதாவது இங்கே வந்து அரசு தமிழ்நாட்டிலாம் வந்து பூசாரிகளுக்கு வந்து அரசு வேலை மாதிரியும் இருக்காங்க. சில கோயில் பதவி இருக்கும் இங்கே, அந்த மாதிரியா? இங்கே இப்போ பதவி இருக்குது, எல்லாருக்கும் எல்லாருக்கும் பதவி இருக்குது, அடையாள அட்டை எல்லாம் இருக்குது தானே. சாமி உங்களுக்கு சம்பளம் வந்து கவர்மெண்ட்லேருந்து வருமா? இல்லை இல்லை, இது கோயில் நிர்வாகம் தான். கோயில் நிர்வாகமே தருவாங்க? இங்கே தனித்தனி நிர்வாகம் இல்லையா? இப்போ பிள்ளையார் கோயிலாண்டா இதுக்கு புரியமாக நிர்வாகம் இருக்குது, அந்த நிர்வாகக்காரர் மாதம் முடிய கணக்கு பத்திரிக்கணும். சரிங்க சாமி. என்ன சம்பளம் கிடைக்கும் சாமி பூசாரிகளுக்கு இங்கே? சாதாரணமாக ஒரு நாளைக்கு 1,000 படி. 1,000-2,000? நன்றி சாமி. சரி சொல்லுங்கள் சாமி. உண்டியல் எங்கள் கோயிலில் உண்டியல் காணுமா? என்னாச்சு? இப்போ ஒரு மாதத்துக்கு முதல் இதில் உண்டியல் கிடந்தது. உண்டியல் வந்து அந்த பாதுகாப்பு தன்மை இல்லை, சும்மா சாதாரணமாக வச்சு கிடந்தது. ஒரு நாள் இரவு நான் பூசையெல்லாம் முடிச்சுட்டு நான் கதவை கூட்டிகிட்டு போயிட்டேன். போயிட்டு வந்து காடையில் பார்க்க உண்டியல் கதவு போட்டுது. உணர்ந்து பிறகு ஒரு 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 கிழமை 1.5 கிழமைக்கு பிறகு உண்டியல் அங்கேயே போட்டுருந்தாங்க. காசு எல்லாம் எடுத்து போட்டு வரும் உண்டியல் உண்டியலே தேடி இருக்காங்க. உண்டியலை தேடி அதுவும் அந்த மாதிரி சம்பவம் நடக்குது. சம்பவம் இங்கே தான் இப்படி நடந்ததால நிறைய இடத்துல அந்த மாதிரி நடந்திருக்கா? இங்கே இதோட 2 தடவை நடக்குது. இதே கோயிலில்? இதே கோயிலில். யார் என்னன்னு கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கல பார்த்து நாங்கள் அந்த குளத்துக்கரையாரம் போய் கிடக்கு, எங்கே போனன்னு தெரியல. தீபாவளிக்கு முதல் நாள்
இல்ல மத்த இடங்கள்லயே கோயில்ல திருடு போறது நடக்குதா? கோயில்ல திருடு நடக்குதா? சாதாரணமா எல்லா கோயில்லயும் நடக்குற எல்லாம் சில கோயில்கள் பாதுகாப்பு கேமராக்கள் ஒன்றும் இல்லாம எல்லா கோயிலும் கேமரா இருக்கு. இங்க இப்ப ஒன்றும் இல்ல வசதிகள் வசதிகள் இல்லாத கோயில்கள்ட்ட பாதுகாப்பு இல்ல. வெளியில சாமான வைக்கவும் மேலாத சொல்லுங்க. விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனின் வீடு அமைந்திருந்த புது குடியிருப்பு பகுதியில் கட்டப்பட்டு வரும் ஐயப்பன் கோயில் இது. பெரும் பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்து வரும் இலங்கையில் தமிழ் மக்கள் பணமின்றி கஷ்டப்பட்டு வந்தாலும் தங்களின் ஆன்மீக நடவடிக்கைகளை சிறப்பாக செய்து வருகிறார்கள். இலங்கையில் ஐயப்பனுக்கு மாலை போடும் பக்தர்களில் பலர் ஏழ்மை காரணமாக சபரிமலைக்கு வந்து செல்ல முடிவதில்லை. மாலை போடும் அவர்கள் சபரிமலைக்கு வராமல் என்ன செய்கிறார்கள், சபரிமலைக்கு வந்து போவதென்றால் அவர்களுக்கு எவ்வளவு செலவாகிறது போன்ற பல்வேறு தகவல்களை அவர்களே தெரிவிக்கிறார்கள். பாருங்கள். சாமி வணக்கம். வணக்கம். இந்த கோயில் எப்போ கட்ட ஆரம்பிச்சிங்க, எவ்வளோ செலவாச்சு? இது இது கட்ட ஆரம்பித்து இப்போ ஒரு 5-6 வரியம் இருக்கும். செலவு இப்போ 1 கோடிக்கு மேலே போயிட்டுது. அப்பா 1 கோடிக்கு மேலே போயிட்டுது. எல்லாம் மக்கள் உபயங்களாக தான், பெரும்பாலான ஆக்கள் எங்களை சொந்த உறவினர் தான் பெரும்பாலான ஆக்கள். மற்ற நான் இந்த ஊருக்குள்ளே இப்போ காசத்தை இறங்குவோம் அப்படி இப்படி என்று ஊருக்கு ஒரு தரையிட்டேன். நான் போய் கேட்கல, யாரும் இல்லைங்க. இந்த வலியை தந்தால் நான் அதை வேண்டுவன். மற்றும்படி ஒரு தரையிட்டே போஸ்ட் பண்ணி கேட்கல. எல்லோரும் தங்களோட மனம் வந்து தான் காசை தந்து நானும் காசு போட்டு தான் இந்த கோயிலை கட்டுறான். இவ்வளோ போர் பிரச்சனை, சுனாமிக்கு, கொரோனா, பொருளாதார பிரச்சனை, இதையெல்லாம் தாண்டி இவ்வளோ காசு கொடுத்துருக்காங்க, கட்டுறாங்க. ஒவ்வொரு தரையும் நியாயமான காசுகள் தந்திருக்கேன். மின்னடா இப்போ இந்த கிணறு எல்லாம் கட்டிட்டு இங்கே சரியான ஆழம் கிணறு, அந்த அதில் கிடக்கிற கிணறு தீத்த கிணறுண்டு. அது ஒரு ஒருத்தர் இந்த முல்லை பால் உற்பத்தி அவர் தான் கட்டுற நிதி உதவி செய்தவர். அதுக்கு 6.5 லட்சம் ரூபா அதுக்கு தந்தவர். 6.5 லட்சம் மற்றது அப்படி ஒவ்வொரு கோயிலும் இந்த சின்ன சின்ன ஒவ்வொரு கோயில்களும் ஆக்கள் தந்திருக்கிறாங்க காசு. ஒவ்வொன்றுக்கும் 3 லட்சம் 4 லட்சம் உண்டு தான் தந்து. இந்த பிள்ளையாற்ற கோயில், முருகன் கோயில், ஆஞ்சநேயர், மற்றும் இஞ்சால மஞ்ச மாதா, இதுகளெல்லாம் கட்டியிருக்கிறான். இது 18 படியா சாமி? 18 படியோடு சேர்ந்தாரு. சரி சரி. மற்றது அங்கால அங்கால இந்த இது அந்த கோயில்களும் கட்டியிருக்கிறோம். நாகராச பிரபு மற்ற அங்கால. சரி சார். சரி. அதுகளெல்லாம் கட்டியிருக்கிறோம். மற்ற அங்கால வசந்த மண்டபம் பெருசாக கட்டி கிடக்கு. சரி சார். மற்ற இஞ்சால இது அந்த மணிக்கூட்டு கோபுரம். நீங்கள் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க சார்? நான் மக்கள் வங்கி முகாமையாளராக இருந்தேன், மேனேஜராக. மக்கள் வங்கி? மக்கள் வங்கி. அது உங்கள் அரசு வங்கியா? அரசு வங்கி. இப்போ ஓய்வு பெற்றுட்டீங்க? இப்போ ஓய்வு பெற்றுட்டேன். இந்த எண்ணம் எப்படி வந்தது சார் உங்களுக்கு கோயில் கட்டணுன்ற? என்னோட ஐயப்பாவுக்கு கோயில் கட்டணுன்ற எண்ணம் எப்படி வந்தது? என்னென்னா இது எங்களோட பரம்பரை ஆக்கள் தான். இங்கே ஆதிக்குடியால் எங்களுடைய அப்பர் அவையவி எல்லாம் இருந்தால் ஆதிக்குடியால் அவையல் அவையிட்ட சொந்தக்காரன் சேர்ந்து தான் இந்த கோயில் வச்சு இந்த புதுக்குடியிருப்பு உண்டாக இருக்கிய புதுக்குடியிருப்பு உண்டாக இருக்க இதை முதல் இந்த காவல் தெய்வம் மாதிரி ஐயனை வச்சிருந்தார். காவல் தெய்வம் மாதிரி ஐயனை வச்சிருந்தார், ஐயனார வச்சிருந்தார். அதுக்கு சின்ன கோயில் அங்கே கிடந்த இடத்துல அங்கே கட்டி கிடக்கு அங்கே அந்த இதில். சரி சார். அப்போ பிறகு தான் இந்த கோயிலை அதோட சேர்த்து கட்டுவோம்ன்ட்டு நான் அதை தீர்மானித்து கட்டுறேன். இந்த முருகன் கோயில் எல்லாம் எங்களோட சொந்த கோயிலாக தான் இருந்து நாங்கள். இந்த இடமும் உங்களோட இடம் இல்லையா? இது அரசாங்கத்திட்ட இருந்து எடுத்த காணி தந்த வேலை. போருக்கு முன்னாடி? ஓ, முன்னாடியே தந்த காணி. போருக்கு முன்னாடி இது அரசாங்கத்தோட இருந்தானா? அரசாங்கத்தின் காணி எங்களுக்கு கோயிலுக்கு கண்டு விட்டவே. அரசாங்கம்னா புலிகள் அரசாங்கமா? இல்லை, புலிகள் அரசாங்கத்துக்கு அவ்வளவு அந்த அது அதுகள்தார பவர் குறைவு தானே. இது எங்களோட இலங்கை அரசாங்கம் தான் முதல்ல எங்களுக்கு விட்டு தந்தது. போர் இறுதி போருக்கு அப்புறம் தான் கோயில் கட்ட ஆரம்பிச்சிங்களா? ஓமோமோமோ. சரி சார். உங்கள் பெயர் என்ன சாமி? எனக்கு பாலராஜா, செல்லையா பாலராஜா. சரி, நன்றி சார். எவ்வளோ பேர் போகிறாங்க சாமி இங்கே வருஷம் வருஷம் இங்கேருந்து? எத்தனை பேர் மலைக்கு போய் மலைக்கு போகிறதோ மலைக்கு போகிறோம். எத்தனை சாமி மலைக்கு ஒவ்வொரு வருஷம் எத்தனை பேர் போடுறீங்க? அவர்கிட்ட கூப்பிடுவோம் சாமி. உங்கள் பெயர் என்ன சாமி? எனக்கு சொந்த பேர் நித்யானந்தன், சாசரன் தான் கூப்பிடுவாரு. சரிங்க சாமி. இப்போ எத்தனை வருஷமாக மலைக்கு போகிறோம்? நீங்கள் தான் குருசாமி இல்லையா? சரி, எத்தனாவது வருஷமாக போயிட்டுருங்க சாமி? நாங்கள் மணிகண்டன் 3 வருஷம் மணிகண்டனாக போயிருக்கிறோம். மாலை போட்டு 8 வருஷம்,
எட்டு வருஷமா போறீங்க. சரி சார், எத்தனை உங்க பேட்ச்ல உங்க குரூப்ல எவ்வளவு பேர் இருக்காங்க சார்? எங்களுக்கு ஆரம்பம் நாங்கள் ஏழு பேர் தான் மாலை போட்டுனாங்க. இந்த இந்த குரூப்ல எவ்வளவு பேர் இருக்கீங்க? இப்ப இருக்கிறது 55 பேர். 55 பேர் போயிட்டு வர போறீங்க? இல்ல, 55 பேர் மாலை போட்டிருக்கிறோம். நீ ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கு நிதி பிரச்சனைகள் இருக்குது. இவ்வளோ பிரச்சனை இருக்கு இல்லைங்க? நிதி பிரச்சனைகள், கஷ்டப்பட்ட சாமியெல்லாம் கூடுதலாக இருக்குது, மாலை போட்டிருக்குது. இப்போ அவைக்கெல்லாம் போய் வர வசதிகள் குறைவு இல்லை. அப்போ இதில் போகக்கூடிய சாமிகள் போய் வருது, மற்றது இல்லாத சாமிகள் இப்போ 5 வருஷம் 6 வருஷம் மாலை போட்டு போகாமையும் இருக்கணும். ஓ, மாலை போட்டுட்டு போகாம கூட விட்டுருவாங்க? இங்கே படியேறி மலை, இந்த மலையில தானே படியேறி திஞ்சவர். சில கோயில்கள்ல இங்க ஒரு கோயில் இங்கே இருக்கா? ஐயப்பன் கோயில் வட்டக்கச்சியில இருக்கு. எங்க சாமி? வட்டக்கச்சி கிள்நொச்சி பிரதேசத்துல அங்க ஐயப்பன் கோயில் இருக்கு. அங்க போயிட்டு வந்துருவாங்களா? அங்க படியேறிட்டு வர்றது. ஓ, இப்ப எனித்தான் இந்த கோயில் பூர்த்தி அடைஞ்சாதான் இதுல படியேறலாம். ஓ, அந்த மாதிரி. இப்போ உங்க மாலை போட்டு இங்கேயே போயிட்டு வந்துருவீங்க நிறைய பேர், அப்படிதானே? அந்த வசதி இல்லை தானே? அப்போ படியேறணும், மிருகுடி கட்டணும்ன்ற ஆசை இருக்குது சாமிகளுக்கு. அப்போ வட்டக்கச்சியில் இருக்கிற கோயிலில் தான் போய் படியேறிட்டு வரது. இப்போ ஒரு ஆளுக்கு எவ்வளோ சமயம் செலவாது நீங்கள் சபரிமலை போயிட்டு வரணும், இந்தியா போயிட்டு வர்றது? எந்த இந்த தேவையில்லாத அனாவசிய செலவில்லாமல் போகிறதா இருந்தால் போய் வரத்துக்கு மட்டும், ஐயப்பா பார்த்துட்டு வரத்துக்கு மட்டும் 1.5 லட்சம் ரூபா ஒன்று விற்பேன். நாங்கள் ஆரம்பம் போட்டது 7 பேர் தான். படிப்படியாக போட்டு போட்டு படியாக பிறகு 12, 17 அப்படி அப்படி போட்டு போட்டு இப்போ 55 சாமி சார் நாங்கள் போடுகிறோம். இப்போ இலங்கை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டா வருஷா வருஷம் எவ்வளோ பேர் சபரிமலைக்கு வருவீங்க சாமி? போறோம்னு சொன்னாலும் லட்சக்கணக்கு, லட்சக்கணக்கான பேர் வரீங்க சபரிமலைக்கு. அப்பா, பிரமாதம் பிரமாதம். இங்கே இல்லையா கொழம்பு கண்டி காலிம் அதான் மாத்திர வடபகுதியில யாழ் மாவட்டம் தீபகம் வளர்ச்சி கோயில்கள் சுவாமி கொஞ்சம் சுவாமியா இருக்கு. அவையிலே செலவுகளை பொறுப்பினா கோயில்காரங்களே காசு கொடுத்து அனுப்புறாங்க. கஷ்டப்பட்டவைக்கு அவன் நிதி நிலைமைய பொறுத்து தான் எடுத்து கொடுக்கணும். எங்களுக்கு என்ன இது கட்டி முடியாதபடியா நாங்கள் அதைகளை அந்த தொண்டுகளை என்ன செய்யத்துவாங்க இல்லை? ஒவ்வொரு நிறைய இடத்துல அதை பண்ணிட்டு இருக்கு. அந்த தொண்டு செய்யறாங்க, செய்யறாங்களோ இலவசமா அனுப்பி வைக்கிறாங்க, அனுப்பி வைக்கிறாங்களோ. இல்லாத வசதி குறைஞ்சவே. புரியுது புரியுது சாமி, புரியுது. மற்றது இங்கே மற்ற எல்லாரும் இருந்தபடியா இப்போ இந்த இவர் ஒரு குருசாமியா இங்கே இருக்கிறார். குருசாமியா இருக்கிற தமிழ்ஜாமியா இவர் தான் குருசாமி. இவர் இருக்கிற ஐவரும் குருசாமி இவர் அங்கே அந்த அதில் இருக்கிற கன்னிமூல கணபதி கோயில் எல்லாம் ஊயமாக இவர் தான் கட்டி தந்தவர். ஓ, எல்லா திரையில் நாங்கள் கும்பாசனம் செய்கிறதுக்கு ஆலோசிச்சு இருக்கிறோம். இனி அது கடவுள் அதை. சரி சார், உங்களோட ஃபோன் நம்பர் அப்படியே சொல்லுங்கள் சாமி. உங்களுக்கு உதவி கோயில் கட்டுறதுக்கு உதவி செய்கிற விரும்புகிற யாராவது செய்யட்டும். உங்களோட சைவர் 77, எண்ணுமுருகா 77, 28, 648. சரிங்க சார், ஐயா கிட்ட கொடுங்க சாமி, அந்த சாமி கிட்ட கொடுங்க. சாமி வணக்கம். உங்களை உங்கள் பேர் சொல்லுங்க சாமி. என்னுடைய பேர் வந்து இங்கே சவமன்ற அடித்தா தான் தெரியும், இல்லை கூப்பிட்டான். மற்றபடி எந்த என்னுடைய சொந்த பேர் வந்து பேர்மினு. சரிங்க சார், நீங்கள் எத்தனை வருஷமாக மலைக்கு வரீங்க சாமி? சபரிமலைக்கு மலைக்கு நாங்கள் இப்போ 5-6 வருஷம் வரும். சரிங்க சாமி, சரிங்க சாமி. உங்களுக்கு எப்படி சாமி பக்தி, ஐயப்ப மேலே எப்படி பக்தி வந்தது? எங்களுக்கு பிள்ளைகள் முன்னுக்கு இதில் பக்தியாக கொஞ்சம் தெரிஞ்சபடியாக அவையலோட நான் இந்தியாவும் போய் நின்று அவையல் வெளியில் இருக்கிறார். அங்கேருந்து வந்து எங்களுக்கு நாங்கள் போகணும். நாங்கள் போனால் அவையல் பேருந்து மேற சொல்லி ஒரு கூட்டிக் கொண்டே காட்டிச்சுனா பேருந்து அதோட தொடர்ந்து போக தொடர்ந்து இப்போ போய்கொண்டே இருக்கிறோம். இடையில வசதி இல்லைன்னா நிற்கிறேன், மற்றும்படி போய் வரோம். இந்த வருஷம் போயிட்டு வர போறீங்க இல்லையா? இந்த முறை இன்னும் சரியான முடிவு இன்னும் எடுக்க இல்லை. போறதோ நிக்கிறதோ இல்லையே, எல்லாருமே அந்த நிலம் இதுதான். போறது போவீங்களா இல்லையான்னு தெரியல. கூட காசு தானே, காசு கொஞ்சம் செலவு கூட வருது தானே சாமி. இன்னும் போற டைம்ல
காசு என்ன டிக்கெட் காசு வலிய கூடவா வந்துடும். ஒரு லட்சத்துக்கு மேல பேரும் 90,000 வந்துட்டு போன முறைய இனி 1,00,000 பாதிக்கும் இப்பவே 69-70 போய் கொண்டு அந்த கோயிலுக்கு பாலஸ்தானம் செய்து வச்சிருக்கிறேன் கோயில. இப்ப 55 பேர் இருக்காங்களா சாமி? 55 பேர்ல துறையமா எவ்வளவு பேர் போயிட்டு வர வாய்ப்பு இருக்கு சபரிமலைக்கு? இந்த முறை நான் கேட்ட சாமிமார கேட்ட அளவுக்கு ஒரு 4 சாமி தான் நோப்பு பட்டிருக்கு இது போறமண்டு. 55 பேர்ல 4 பேர் தான் சபரிமலை, மற்றதெல்லாம் கஷ்டப்பட்ட சாமி இல்ல. அதே ஐயப்பா தான் பலி விடணும் இருக்கணும், அதை தான் சொல்லணும் சொல்லி விடுவார். விடுவார் சாமி, நல்ல நிலைமை வரும் உங்களுக்கு எல்லாம், கவலைப்படாதீங்க. அதுதான் எங்களை கோயில் இங்க பாலஸ்தானம் செய்து வச்சிருக்கிறோம். சுவாமி அந்த பழசா இருந்த சுவாமி அந்த இதுக்கெல்லாம் வச்சிருக்கிறோம். சாமி உங்கள் பெயர்? என் பெயர் வந்து திவாகர சர்மா. சரிங்க சாமி, நீங்க தான் ஐயரா இருக்கீங்க இந்த கோயில், பூசாரியா இருக்கீங்க? இலங்கை நாட்டில் தமிழர் பகுதிகளில் தெய்வீகமான பாரம்பரியமான நிறைய கோயில்களை பார்க்க முடியுது.